நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, எந்த இது போகும்னு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும், பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சப்ரி வாக். ஸோ அகைன் ஒரு வேறு லெவலான வீடியோ உங்களுக்கு சந்திக்க ரொம்பச்சு. ஸோ இன்றைக்கி என்ன எதை பற்றின வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ராயல் என்ஃபீல்டில் டாப் மோஸ்ட் பைக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பண்ண போகிறோம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அந்த பைக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன், இன்டர்செப்டாரு. ஸோ அதோட ரிவ்யூ, டீட்டெயில் ரிவ்யூ ஃபுல்லாக அங்கே இருக்கும். வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இது வந்து ரிவ்யூ கிடையாது நண்பா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேஃபே ரேசர் பைக் இருந்தது. ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் சினிமேட்டிக் எடுத்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு சினிமேட்டிக். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக ஒன்று விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி உன்னை கொலு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சாதானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசந்தான். பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரே. நண்பாய், இந்த பைக்கில் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பைக் எடுக்கிறதா இருக்கும். ஒரு மேபி 1-8 மந்தில் வந்து நம்ம எடுத்துருவோம் இந்த பைக்கை வந்து. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோவாக போட்டுடலாம். இந்த கெஃபே ரேசர் வந்து நம்ம வந்து இந்த ஹேண்டில் பார் மட்டும்தான் அந்த பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, நான் அப்படியே ஒரு காக்பிட் வியூவில் போய்ட்டு சந்திக்கலாம். ஹே காய்ஸ், நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம இப்போ ஜிடியில் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் நல்லா தான் இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே இந்த ஒரு அந்த பொசிஷன் வந்து தான் மாஸாக இருக்குது. இதோட இதுக்கு கொடுத்துருக்க பவருமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ப்ரோ வந்து இதில் பார் அண்ட் மிரர் போட்டிருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் விசிபிலிட்டி கீழாக இருக்குது. இந்த வண்டி வந்து கான்டினென்டல் ஜிடி. ஆல்ரெடி நான் வந்து இன்டர்செப்டாரில் வந்து பைக்கை ஓட்டி அதுக்கடுத்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ சேம் வந்து இன்ஜின் ஸ்பெக்கு எல்லாமே ஒன்று தான். இந்த ரைடிங் போஸ்டர் மட்டும்தான் மாறுது, மற்றபடி வேறு ஒன்றும் மாறலை நண்பா. இதில் வந்து சேம் 650cc தான். அப்புறம் இந்த ரைடிங் பொசிஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த நம்ம R15 அதெல்லாம் அதை விட நல்லா பெட்டராகவே இருக்குது. ஸோ நண்பா, இந்த வண்டி வந்து நான் இந்த பைபாஸில் ஏறின உடனே உங்களுக்கு நான் எவ்வளோ டாப்பு போகுதுன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். டாப் மீன்ஸ் நல்லா டாப்பு தான் போகும். வண்டிலாம் டாப்பு போகிறதெல்லாம் அடிச்சுக்கிட முடியாது நண்பா. ஒரு அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்பே அந்த வெயிட்டுக்கும் அதுக்கும் நமக்கு ஸ்டெபிலிட்டி தரமா இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து எங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம திருநெல்வேலி பைபாஸில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நேராக போனால் திருநெல்வேலி. நம்ம இதில் ஒரு யூ-டர்ன் அடிச்சுட்டு திரும்ப நம்ம பைக்கை வந்து ஸோ நண்பா, வி ஆர் பிளானிங் டு ஜிடி எடுக்கலாமா இல்லை இது இன்டர்செப்டார் எடுக்கலாமான்னு ஒரு பிளானில் இருக்கு. ஆமாம்,
அதை பிடிச்சு நண்பா நம்ம அட்டைன் பண்ணது இதில் டாப் வந்து 140 கிட்ட டாப் அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி வந்து பங்கமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ஜீரோ வைப்ரேஷனில் இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் காண்டினென்டல் வந்து ஜிடி வந்து எடுக்கிறது வந்து தரமான செயல். ஏன்னா இன்டர்செப்டர்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு டூரிங் செட்டப்பில் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வராது நண்பா. அந்த ஒரு அவ்வளோ ஸ்பீடு வந்து போகும், அதுவுமே போகும், ஆனால் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பைக்கில் மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு தான் நண்பா நான் சொல்கிறது. இந்த வண்டியில் கிடைக்கிற அந்த ஸ்பீடு, அந்த ஒரு ஸ்பீடு கிடைக்கும் நண்பா, அந்த ஒரு அந்த என்ன சொல்ல, அந்த ஒரு வேற லெவலான ஒரு வைப் வந்து அதில் கிடைக்காது நண்பா. டேர்னிங் ரேடியஸும் கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸுக்கு ஏற்றாப்புல. ஸோ நம்ம செல்லாக்குட்டி அந்த நிற்கி ஸ்னூஃபி நிற்கிது. ஸோ பைக்கை வந்து நான்